இந்தியாவில் சமூக நீதி இடஒதுக்கீடு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இன்றைக்கு நாம் இடஒதுக்கீட்டை அரசியல் ரீதியாக, அரசியல் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் என்ன ஒரு குறைபாடுன்னா, அந்த இடஒதுக்கீடு துல்லியமாக பல சமூகங்களுக்கு கிடைக்கவில்லை. ஓபிசி என்று சொல்லக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இன்றைக்கு 27% இடஒதுக்கீடு கிடைக்கிறது. ஆனால் தோராயமாக அவர்களுடைய எண்ணிக்கை 65% இருக்கிறது. பீகாரில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தியதில் இதர பிற்படுத்தப்பட்டோர் 63.14% இருக்கிறார்கள். நீங்கள் 63% உள்ளவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு என்பது நியாயமற்றது. எனவேதான் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்தால் அவரவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து உயர் ஜாதியில் கூட, உயர் ஜாதியில் இருக்கிற ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடுன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் அதையும் நீங்கள் கணக்கெடுப்பு நடத்திட்டீங்கன்னா துல்லியமாகவே அவர்களுக்கு கிடைக்கும். அவங்க 8% இருக்கிறார்களோ 8%. எனவே எல்லோருக்கும் சமமாக கொடுக்கலாம் என்பதற்காகத்தான் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு கேட்கிறோமே ஒழிய ஜாதி அமைப்பை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவோ நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவில் ராகுல் காந்தி இதை கொண்டு வந்ததற்கு காரணம் எல்லோருக்கும் துல்லியமான இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதற்காக. பாரதிய ஜனதா இதை எதிர்க்கிறார்கள். அவர்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. அவர்கள் வந்து அப்படியெல்லாம் கொடுக்க விரும்பலை. அவர்கள் இந்த வேறுபாடு நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். எனவே அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் இதில் வந்து உறுதியாக இருக்கோம். நீங்கள் வந்துங்க தேர்தல் பத்திரத்தின் மூலமாக இந்தியாவில் அதிகமான நிதியை பெற்றவர்கள் பாரதிய ஜனதா தான். 9 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் இந்தியாவில் 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸை விட 50% அதிகமான சொத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க எந்த அளவிற்கு நிதி வாங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணம். தொழிலதிபர்களை மிரட்டுவதற்காகவும் அதற்காக தான் அவங்க இதை செய்கிறாங்க. இல்லை, இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கு வந்து திமுக அமைச்சர்கள் மீது இந்த விசாரணை வருகிறது. இந்த ரெய்டு நடத்துகிறாங்க. நீங்கள் அதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இந்தியா கூட்டணியில் மிக வலிமையாக இருக்கிற அரசியல் கட்சி திமுக தான். மிக அதிகமாக அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று பேசுகிறவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான். எனவே அவரை ஒரு சிரமமான நிலையில் வைக்கணுங்கிறதுக்காக தான் வரிசையாக அவங்க கட்சி ஆட்கள் அமைச்சர்கள் மீது இந்த சோதனையை அவர்கள் நடத்துகிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னா, கேரளாவில் செய்கிறீங்க, தமிழ்நாட்டில் செய்கிறீங்க, ராஜஸ்தானில் செய்கிறீங்க, சத்தீஸ்கரில் செய்கிறீங்க, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் செய்கிறதில்ல, ஏன் ஹரியானாவில் செய்கிறதில்ல? ஏன்னா அங்கெல்லாம் இருக்கிற அமைச்சர்கள் எந்த தப்புமே செய்யலையா? நான் என்ன சொல்கிறேன், இவங்க தப்பு செஞ்சிருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம், நான் ஒன்றும் வேணான்னு காங்கிரஸ் சொல்லலை. ஆனால் இது பரவலாக எல்லா இடங்களிலும் நடைபெற்றால் மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். இது பரவலாக நடக்கலை, எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் நடக்குது. எனவே அவர்களுக்கு, மக்களுக்கு நன்றாக தெரிஞ்சிட்டது, இவங்க தேர்தலுக்காக இதை செய்கிறாங்கன்னு சொன்னதுனால இன்றைக்கு இவர்கள் மீது யாருக்கு, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஆளுநர் அவர்கள் வந்துங்க வெளியேற வேண்டியவர் அல்ல, வெளியேற்றப்பட வேண்டியவர் என்று நான் சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னென்னா, ஆளுநர்கள் ஒரு அரசியல் சார்புடையவர்களாக இருந்தாலும் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்ட பிறகு அவர்கள் பொதுவாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆளுநருக்கு இருக்கிற உரிமை என்னென்னா, ஒரு முதலமைச்சரையோ தலைமை செயலாளரையோ தலைமை காவல் அதிகாரியையோ அழைத்து அவர்களிடம் அவர் கேள்வி கேட்கலாம், தன்னுடைய கருத்தை சொல்லலாம். ஆனால் இவர் அவங்கள யாரையும் கூப்பிட்றதில்லை.
பத்திரிகையாளர்களை மட்டும்தான் கூப்பிடுறாரு, உங்ககிட்ட தான் பேசுகிறாரு, உங்ககிட்ட தான் கலந்து ஆலோசிக்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையும் அரசியலாக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதில் அவர் தோல்வி தான் அடைவார். யாருமே அவர்களுக்கு இடப்பட்ட பணியைத்தான் அவர்கள் செய்யணுமே ஒழிய, அவர்களுக்கு இல்லாத பணியை அவர்கள் செய்தால் அந்த துறையில் அவர்கள் வந்து தோல்வி தான் அடைவார். இன்றைக்கு ஆளுநர் அதைத்தான் செய்கிறார். அவர் வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு அரசியல் தலைவர் மாதிரி பதில் சொல்கிறார். அது அவருடைய கடமையே அல்ல, அவருக்கு இடப்பட்ட பணி அல்ல அது. நீங்கள் ஆர்எஸ் பாரதி ஒரு கருத்து சொன்னால், நீங்கள் பிஜேபியில் இருக்கிற கருணாகராஜன் அதுக்கு பதில் சொன்னால் போதும், அண்ணாமலை பதில் சொன்னால் போதும், ஆளுநரே பதில் சொன்னால் என்ன அர்த்தம்? அது வந்து நியாயமே இல்லைல்ல. அவர் ஆளுநர் என்கிற தகுதியை அவரே இழந்துடுறார். நீங்கள் அவரை நீக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவரே தன்னை நீக்கிக் கொள்கிறார். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் அந்த அவருடைய செயல்பாட்டிற்கு மரியாதை கிடையாது. ஆர்எஸ் பாரதிக்கு பதில் சொல்றது தான் அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்கா? ஏங்க, ஆர்எஸ் பாரதி அரசியல் ரீதியாக பேசுறார், அவர் ஒரு கட்சி தலைவர், அதுக்கு இன்னொரு கட்சி தலைவர் தான் பதில் சொல்றமே ஒழிய ஆளுநர் எப்படி பதில் சொல்றது?